அனைவருக்கும் அன்பான வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்கள் எழுதக்கூடிய என்எம்எம்எஸ் என்ற தேர்வுக்கான படிப்பறிவு திறன் தேர்வு சாட் பகுதி. இந்த சாட் பகுதியில் கணித பாடத்துக்கான வினா விடைகளை பார்க்க போகிறோம். இந்த வினாத்தால் வடிவமைத்து கொடுத்த திரு மோகன் சாருக்கும் சசிகலா மேடம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வினா எண் 91 பார்க்கலாம். இதுதான் வினாத்தாளில் கொடுக்கப்பட்டிருக்கிற வினா. முதல்ல நம்ம உள்ள கியூப் ரூட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.064, அதாவது இதுக்கு கியூப் ரூட் எடுத்தோம்னா 0.404 மட்டும் போட்டுக்கலாம், அதை 0 எக்ஸ்ட்ரா சேர்த்துனா தப்பு இல்லை. அடுத்தது 0.31 அப்படியே போட்டுக்கோங்க, டிவைடட் பை 0.01 இன்ட்டு 0.3. இதில் 0.40லேருந்து 0.31 கழித்தா 0.09 வரும் பை 0.01 இன்ட்டு 0.3. இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்போ நமக்கு என்னென்ன ஆன்சர் வந்துடும், 0.3 வந்துடும், டிவைடட் பை 0.01 பெருக்கல் 0.3. இப்போது இந்த 0.3 0.3 கேன்சல் பண்ணிடலாம். 1/0.01 ரெண்டு ஸ்தானங்கள் புள்ளி இருக்கிறனால 100 மேலேயும் கீழேயும் பெருக்கணும்னா நமக்கு மேலே 100 வந்துடும், கீழே 1 மாறிடும், ஆன்சர் 100. இந்த வினாவுக்கான சரியான விடை 100. இது 3வது விடை குறிப்பாக இந்த வினாத்தாளில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வினாவுக்கான சரியான விடை 100. அடுத்து வினா எண் 92. இது கொடுக்கப்பட்டிருக்கிறது 2^(n-2)^(n-1)=4 அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் நம்ம n மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். இதில் 2^(n-2)^(n)-1)=4 அப்படின்னு பிரித்து எழுதிக்கலாம். ரெண்டுலேயுமே பொதுவாக 2^(n) பொதுவாக வெளியே எடுத்துட்டோன்னா இங்கே மீதி 1 இருக்கும், மைனஸ் 2^(-1)) இன்னும் எழுதலாம், 1/2 எழுதலாம், சமம் 4. 2^(n) 1லிருந்து அரை கழிச்சா அரை அப்படின்னு நமக்கு கிடைக்கும், சமம் 4. இப்போ 2^(n) சமம் இந்த அரை அந்த பக்கம் கொண்டு போகிறப்போ 4 × 2 மாறும் 8. 2^(n) சமம் 8. 2^(n) சமம் 8 2^(3) அப்படின்னு மாற்றலாம். அடிமானம் 2 சமமாக இருக்கிறப்போ அடுக்குகள் சமம் அப்படின்றப்போ 2 சமமாக இருக்குது. இப்போ என்னோட மதிப்பு நமக்கு என்னென்னு கிடைக்கிது அப்படின்னா 3 சமமாக அமையுது. இப்போது இந்த வினாவுக்கான சரியான விடை 3. 2வது விடையாக இது கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து வினாயின் 90 இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை என்னவோ பிரிச்சுக்கலாம். ஒரு பெரிய செவ்வகமாகவும் ஒரு முக்கோணமாகவும் பிரிச்சுக்கிட்டால் நமக்கு ஈஸியாக விடை கண்டுபிடிச்சிடலாம். செவ்வகத்தின் பரப்பளவு கூட்டல் முக்கோணத்தின் பரப்பளவு தான் இந்த படத்தோட மொத்த பரப்பளவு. செவ்வகத்தோட பரப்பளவு நீளம் 10, அகலம் 18. அப்போது மொத்த பரப்பளவு எவ்வளோ வரும், 180 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு வரும். இங்கே முக்கோணம் இருக்கு இல்லையா, முக்கோணத்துக்கு அடிப்பக்கம் இது 10 சென்டிமீட்டராக தான் இருக்கும், ஆனால் உயரம் மொத்தம் 18, அதாவது இந்த அகலம் வந்து 18, அப்போ இந்த உயரமும் 18 இருக்கும், அப்போ மீதி இது வந்து 4 சென்டிமீட்டராக இருக்கும் இந்த உயரம். இப்போ முக்கோணத்தின் பரப்பளவு அரை BH, அரை இன்ட்டு பி மதிப்பு 10, ஹெச்சோட மதிப்பு 4, இதை சுருக்கணும் 5 × 20. ஏற்கனவே செவ்வகத்தோட பரப்பளவு 180 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். முக்கோணத்தின் பரப்பளவு 200 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த பரப்பு. அப்போது இது 180, இது முக்கோணத்தோட பரப்பு 20, மொத்தம் 200 சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிறது தான் இந்த வினாவுக்கான விடை. இது 4வது விடை குறிப்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வினா எண் 94 கொடுக்கப்பட்டிருக்கிறது 4.30 ÷ 0.43. எந்த எண்ணால் வகுத்தா இங்கே 0.43 வரும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம 10 வகுத்தா ஒரு ஸ்தானம் இந்த புள்ளி நகரும், அப்போ ஆன்சர் 0.43 வந்துடும். அப்போ 10 அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை. இது 1வது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு.
அடுத்த வினாயின் 95, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னின் காரணி அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி காரணிப்படுத்தலாம் அப்படின்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அதாவது இங்கே ஸ்கொயர், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் சமம் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ இதுவும் காரணி, இதுவும் காரணி தான், ஒன்றும் ஒரு காரணி தான். அப்போது எது காரணி இல்லை அப்படின்னு கேட்குறாங்க, எக்ஸ் மட்டும்தான் காரணியாக இல்லை. இந்த வினாவுக்கான விடை 4வது விடைக்குறிப்பில் இருக்கிற எக்ஸ் தான் காரணி அல்ல. அடுத்த வினாயின் 96, ஒருவர் n நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறார் எனில் ஒரு நாளில் முடித்த வேலை, n நாட்களில் முடித்தால் ஒரு நாளில் எவ்வளோ வேலையை முடிக்க முடியும் அப்படின்னா 1/n அளவில் ஒர்க் முடிக்க முடியும். இதே ரெண்டு நாளில் முடிக்கிறதுனா 2/n, மூன்று நாட்களில் முடிக்கிறதா இருந்தால் 3/n, n நாட்கள் முடிக்கிற மாதிரி இருந்தால் 1/n, அது ஒன்றுன்னு வரும் வேலை முடிந்ததாக அர்த்தம். அப்போது n நாட்கள் வேலை முடித்தால் ஒரு நாளில் செய்த வேலை 1/n அப்படின்னு வரும். இதற்கான சரியான விடை 4வது விடை குறிப்பிடுகிற 1/n. அடுத்து வினாயின் 97, எக்ஸ் சமம் 5 என்ற நேர்கோடானது டேஸுக்கு செங்குத்து ஆகும். இப்போது அச்சுகள் பிரிச்சுக்கலாம். இது எக்ஸ் அச்சு, எக்ஸ் டேஸு, இது ஒய், ஒய் டேஷ்னு குறித்து இது ஆதிப்புள்ளின்னு வச்சுக்கலாம். எக்ஸ் சமம் 5, எக்ஸ் மதிப்பு 5 இருக்கிறது இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் சமம் 5, அப்போது இந்த கோடு இப்படி அமையும். இது எந்த கோட்டுக்கு செங்குத்தாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக இருக்குது. அப்போது எக்ஸ் அச்சுக்கு செங்குத்து, எக்ஸ் சமம் 5 என்ற கோடு எக்ஸ் அச்சுக்கு செங்குத்து. சப்போஸ் எந்த கோட்டுக்கு இணையாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒய் அச்சுக்கு இணையாக இருக்கும். எந்த கோட்டுக்கு செங்குத்துன்னு கேட்டிருக்காங்க, இப்போ கவனமாக படிக்கணும், செங்குத்தாக இருக்கிறது எக்ஸ் அச்சுக்கு. அடுத்து வினாயன் 98, ஒரு நாளில் 144 நிமிடங்கள் என்பது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நாள்னா 24 மணி நேரம், ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிடங்கள். அப்போ மொத்த நிமிடங்கள் இவ்வளோ, 144 நிமிடங்கள்ங்கிறது எத்தனை சதவீதம், சதவீதம்னா 100 பெருக்கணும். இப்போ இந்த சைபருக்கு இந்த சைபர் அடிச்சிடலாம், 1/6 6, 1/6 2/6 12, மீதி 2 24 4/6 24. இப்போ 24 24 அடித்தா 10 வருது. அப்போ 10%, 144 நிமிடங்கள் என்பது எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா 10% என்பது சரியானது. 3வது விடை குறிப்பாக இது கொடுத்துருக்காங்க. அடுத்து வினாயன் 99, ஏ பி ஆனது முறையே மிகை மற்றும் குறைமுழுக்கள் ஆகும். ஏங்கிறது மிகை முழு, பிங்கிறது குறைமுழு, முறையேன்னு வேறு கொடுத்துருக்காங்க. அதனால் ஏ மதிப்பு ப்ளஸ் ஆகவும் பி மதிப்பு மைனஸ் மதிப்பு வரதாகவும் எடுத்துக்கணும். எனில் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி சமம் 0 என்ற சமன்பாட்டின் தீர்வு ஆனது எப்போதும் எப்படி அமையும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏஎக்ஸ் இந்த பக்கம் வச்சுக்கோங்க, ப்ளஸ் பி அந்த பக்கம் கொண்டு போனால் மைனஸ் பி ஆகிடும். நமக்கு தேவையானது எக்ஸ் சமம் மைனஸ் பி பெருக்கல் இருக்கிறையே வகுத்தில் மாறும். மைனஸ் பி மதிப்பு என்னவாக இருக்குது, குறையாக இருக்குது, குறை என்ன இருக்குது, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்னு வரணும். ஏ மதிப்பு ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போது மைனஸும் மைனஸும் பெருக்குனா ப்ளஸ்ஸு, வகுத்தல் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் மதிப்பு ப்ளஸ்ஸாக வகுக்கிறப்போ நமக்கு ஆன்சர் ப்ளஸ் மதிப்பாக தான் வரும், மிகை மதிப்பாக தான் வரும். அதனால் உறுதியாக நம்ம சொல்ல முடியும், இந்த மாதிரியான வரப்போது தீர்வு மிகை மதிப்பாகத்தான் வரும் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முதல் விடை குறிப்பு சரியானதாக இருக்குது. அடுத்து வினாயன் 100, -3 -3x 6, இதை எல்லாத்தையும் நம்ம எத்தனையால் வகுக்கலாம், -3 வகுக்கலாம். -3 வகுக்கிறப்போ இந்த அசமன்பாட்டுக்கு இந்த குறியீகள் நம்ம மாற்றணும். இது ஒன்று வரும், இதை இப்படி மாற்றிக்கணும், எக்ஸு இந்த குறி இப்படி வரணும், -2, இதை இப்படி மாற்றி எழுதிக்கலாம். -2 விட எக்ஸ் மதிப்பு பெரியதாக இருக்கணும், எக்ஸ் மதிப்பு 1 விட
குறைவானதாக இருக்கணும். இந்த மாதிரியான விடைக்குறிப்பு எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா முதலாவது விடையில் கொடுத்துருக்காங்க. மைனஸால் வகுக்கிறப்போ இந்த லெஸ் தேன் சிம்பிள் கிரேட்டர் தென்னாக மாற்றிக்கணும். அதனால் இதுக்கு சரியான விடை முதலாவது விடைக்குறிப்பு. அடுத்து வினா எண் 101, ஃபிபோனாசி எண் தொடரை பொறுத்து கீழ்கண்ட கூற்றுகளில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. F10 அதாவது 10வது உறுப்புங்கிறது F8 + 9 இந்த ரெண்டு உறுப்புகளையும் கூட்டுறதுக்கு சமம். இந்த ரெண்டு மதிப்புகளையும் அதாவது 8வது உறுப்பு ஃபிபோனாசினாவே நம்ம ஃபஸ்ட்டு ஞாபகப்படுத்திடலாமா, 1 1. இப்போ மூன்றாவது இது வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு எண்களையும் கூட்டி மூன்றாவது எண்ணை கண்டுபிடிச்சிடலாம். 2 அடுத்த எண் வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு எண்களையும் கூட்டி கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு அடுத்த எண் வேணும்னா இந்த அதுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு எண்களையும் கூட்டி கண்டுபிடிச்சிடலாம். இதே மாதிரி போயிட்டு இருந்தால் இதுதான் ஃபிபோனாசி எண்கள். அப்போது 10வது எண் வேணும்னா 9வது எண்ணும் 8வது எண்ணையும் கூட்டணும். அதே மாதிரி இங்கே F10 = F9 - F8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கழிக்கக்கூடாது, கூட்டணும். அதனால் இது தவறானதாக இருக்குது. கூற்றுகள் தவறானது தான் கேட்டிருக்காங்க, இது தவறானது. இருந்தாலும் அடுத்த விடையும் சரி பார்க்கலாம். F10 = F12 - F11 அப்படின்னு இருக்கு இல்லையா. இந்த 11 இந்த கொண்டு வரப்போ F11 - F10 = F12 அப்படின்னு வந்துடும். அதாவது 12வது உறுப்பு வேணும்னா நம்ம எந்தெந்த ரெண்டு உறுப்புகளை கூட்டணும், 10வது உறுப்பையும் 11வது உறுப்பையும் கூட்டணும். அது சரியாக தான் இருக்குது. அதுக்கடுத்தது F10 = F11 - F9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த -9 வந்து கொண்டு வரப்போ F9 + F10 = F11 அதாவது 11வது உறுப்பு வேணும்னா 9வது உறுப்பையும் 10வது உறுப்பையும் கூட்டணும். அப்போ தான் ஃபிபோனாசி நம்பர் கிடைக்கும். இதுவும் சரியாக தான் இருக்குது. அப்போ 2வது விடை குறிப்பு தான் தவறானதாக கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த வினா எண் 102, ஒருவர் 5 லிட்டர் பாலை 140க்கு வாங்கி நாள் அப்பாலுக்கான சரக்கு மற்றும் சேவை வரி வீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரக்கு மற்றும் சேவை வரி வீதம் 0, அத்தியாவசிய பொருட்களுக்கு சேவை வரி வீதம் இல்லை, அதனால் 0%. அடுத்த வினா எண் 103, பாஸ்கல் முக்கோணத்தில் டேஸாவது சாய் வரிசையில் உள்ள எண்கள் அனைத்தும் முக்கோண எண்களாகும். அதாவது 3வது சாய் வரிசையில் உள்ள எண்கள் அனைத்தும் முக்கோண எண்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து வினா எண் 104, வடிவங்களையும் அவற்றை வரைய தேவையான குறைந்தபட்ச அளவுகளையும் பொறுத்துக. சதுரம் வரைய நமக்கு எத்தனை அளவுகள் தேவை? 1 அளவு போதும். அடுத்து இணைகரம் வரைய எத்தனை அளவுகள் தேவை? இணைகரம் வரைய நமக்கு 3 அளவுகள் தேவை. அடுத்து சாய் சதுரம் வரைய நமக்கு 2 அளவுகள் தேவை. அடுத்து நாற்கரம் வரைய குறைந்தபட்சம் 5 அளவுகள் தேவை. சரிவகம் வரைய 4 அளவுகள் தேவை. அப்போது இதை வரிசைப்படுத்துகிறப்போ ஏக்கு 1னு ஆன்சர் வரணும். 1ங்கிறது 5வது விடையாக இருக்குது. பிக்கு இணைகரம் வரைய நமக்கு 3 அளவுகள் தேவை. 3வது விடை எங்கே கொடுத்துருக்காங்கன்னா 4. இப்போது ஏ வி பி 4 அப்படின்ட்டு கொடுக்குற இந்த விடை குறிப்பு தான் இதற்கு பொருத்தமானதாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், 3வது சி வந்துட்டு 2 அளவுகள் தேவை. 2ங்கிறது 2வதாக இருக்குது. அப்போ இதுதான் கரெக்டானதாக இருக்குது. அப்போது இந்த விடை குறிப்பு தான் சரியானது. எத்தனை அளவுகள் தேவை அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த வினா கொடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து பயிற்சி செஞ்சு இந்த வினாக்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வினா எண் 105, எக்ஸ் மீட்டர் துணியின் விலை ஒய் எனில் ஏ மீட்டர் துணியின் விலை. எக்ஸ் மீட்டர் துணியின் விலை ₹1. அப்போது 1 மீட்டர் துணியின் விலை எவ்வளவாக இருக்கும்னா Y/X. இப்போது நமக்கு எத்தனை மீட்டர் துணியோட விலை வேணும் அப்படின்னா ஏ மீட்டர் துணியின் விலை வேணும். அப்போது ஏவால் பெருக்கணும். இப்போது ஏ மீட்டர் துணியோட விலை எவ்வளோவாக இருக்கும், ஏ Y/X அப்படின்னு வரும்.
இது இரண்டாவது விடைக்குறிப்பில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ ஒய் பை எக்ஸ் என்பது ஏ மீட்டர் துணியின் விலை. அடுத்த வினா எண் 106, படத்தில் எக்ஸின் மதிப்புன்னு கேட்டிருக்காங்க. இந்த படத்தில் 35 டிகிரி, இது 39 டிகிரி. அப்போ இந்த கோணத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 74 டிகிரி போயிடுச்சுன்னா 106. இப்போ குத்தெதிர் கோணங்கள் சமம் என்ற கருத்துப்படி இது 106 வச்சுக்கலாம். 106, இது ஒரு 48, 154. 154 எவ்வளோ கூட்டினா 180 டிகிரி வரும் அப்படின்னா 26 டிகிரி. இப்போ இந்த வினாவுக்கான விடை 26 டிகிரி அப்படின்னு எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து 1/2 1/3 இடையில் உள்ள விகிதமுறியன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1/2 0.5 தசம வடிவத்தில் மாற்றிக்கலாம். 1/3 நம்ம என்னென்னு மாற்றலாம்னா 0.3333 அப்படின்னு வரும். இப்போது இந்த எண்ணுக்கும் இந்த எண்ணுக்கும் இடையில் அமையக்கூடிய எண் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 2/5 அப்படிங்கிறத என்னென்னு மாற்றலாம், வகுப்படாது 0 போட்டு 20 வரும், 4×5 20. அப்போது இது இடையில் அமையக்கூடிய எண் தான், இந்த ரெண்டு எண்களுக்கும் இடையில் அமையும். 2/5 இடையில் அமையக்கூடிய எண் தான். 1/4 அப்படிங்கிறது 0.25, இதை விட சிறிய எண்ணாக இருக்கிறனால இதுக்கு இடையில் அமையாது. 3/4 அப்படிங்கிறத 0.75 சொல்லுவோம். அப்போது அதாவது பெரிய எண் 0.5 விட அதிகமாக இருக்கனால வெளியில் அமையும், இது இடையில் அமையாது. 0 என்பது இதற்கு இடையில் அமையாது, இதை விட சிறிய எண்ணாக தான் இருக்குது, அதுவும் இதுக்கு இடையில் அமையாது. அப்போது முதலாவது விடை குறிப்பு தான் இதற்கு சரியான விடை. அடுத்து வினையன் 108, கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு வட்டத்தின் சுற்றளவானது அதன் ஆரத்தின் 6 மடங்கிற்கு அதிகமாக இருக்கும். வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr. ஆரை போல் எத்தனை மடங்கு அப்படின்னா 2. பையோட மதிப்பு 3.14 போட்டாலும் கூட எத்தனை மடங்காக இருக்குது, 6.28 அப்படின்ட்டு 6 மடங்கை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, கரெக்டாக இருக்குது. அதுக்கடுத்தது வட்டத்தின் ஆரம் 3 மடங்கு அதிகரித்தால் அதன் சுற்றளவு 9 மடங்கு அதிகரிக்கும். வட்டத்தின் சுற்றளவு 2πr, 3 மடங்கு உயர்த்துகிறாங்க. அப்போது 2π×3 மடங்கு உயர்த்தினா அது என்ன மாறுது, 6πr. 6πr என்ன எழுதலாம், 3×2πr எழுதலாம். சுற்றளவு போல் எத்தனை மடங்கு அதிகரிக்கிறது, 3 மடங்கு தான் அதிகரிக்கும், அதனால் 9 மடங்குங்கிறது தவறு. இரண்டாவது விடை தான் இதற்கு சரியானது. சம பரப்பளவுள்ள அனைத்து மூடிய வடிவங்களிலும் வட்டம்தான் குறைந்த சுற்றளவை கொண்டிருக்கும் அப்படிங்கிறதும் சரி. ஒரு அரைவட்ட வில்லின் நீளமும் அதே ஆரமுள்ள அரைவட்டத்தின் சுற்றளவும் சமமல்ல, சமமாக இருக்காது, இதுவும் சரி. இப்போ இரண்டாவது விடை குறிப்பு தான் இதற்கு தவறானதாக இருக்குது, தவறானது தான் கேட்டிருக்காங்க. அப்போ இரண்டாவது விடை தான் இதற்கு சரியான விடை. அடுத்து வினாயன் 109, கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணத்தின் பரப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த படம் கொடுத்துருக்காங்க. இது செங்கோண முக்கோணமாக இருக்கிறதுனால நம்ம இது கர்ணம், இது உயரம், இந்த அளவை கண்டுபிடிச்சிட முடியும். பிதாகரஸ் அப்படின்ற அமைப்பில் இந்த எண்கள் அமைஞ்சிருக்கு. 8, இன்னொன்று 10 அமைஞ்சால் மற்றொரு எண் என்னவாக இருக்கும், 6. அதாவது இதனோட வர்க்கங்கள், இதை வர்க்கப்படுத்தினா 64, இதை வர்க்கப்படுத்தினா 36, ரெண்டையும் கூட்டினா 100, இதனோட வர்க்கத்திற்கு சமமாக இருக்குது. அதனால் இந்த இடத்துல 6ங்கிறது வரும். அடிப்பக்கம் 6, உயரம் 8. அப்போது 6πh அந்த ஃபார்முலா பயன்படுத்தணும்னா 6×6×48 வரும். b×h போட்டோம்னா இதை சுருக்கணும்னா 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ங்கிறது இதற்கு சரியான விடை. அடுத்து வினையன் 110, கீழ்கண்ட எந்த அளவுகளை கொண்டு நாற்கரம் வரைய இயலும் அப்படின்னு கேட்டிருக்கோம். இது மாதிரி நம்ம ஒரு நாற்கரம் வரைஞ்சி அளவுகளை குறித்து பார்த்துக்கலாம்.
முக்கோணம் வரைய நமக்கு என்ன கட்டுப்பாடு அப்படின்னா, ஏதாவது இரண்டு பக்கங்களின் கூடுதல் மூன்றாவது பக்கத்தை விட அதிகமாக இருக்கணும். அந்த அடிப்படையில் இந்த இரண்டு பக்கங்களின் கூடுதல் 11 மூன்றாவது பக்கத்தை விட அதிகமாக இருக்கணும், ஆனால் குறைவாகத்தான் இருக்குது. அப்போது இதை வைத்து கொண்டு முக்கோணம் வரைய முடியாது. அப்போது முக்கோணம் வரைய முடியலைன்னா நாற்கரமும் நம்மளால் வரைய முடியாது. அப்போது இந்த அளவுகளை வைத்துக்கொண்டு முக்கோணம் வரைய முடியாது. அடுத்து இரண்டாவது, இது பார்த்திங்கன்னா இந்த கலரில் குறிச்சிருக்கோம். இந்த ரெண்டு பக்க அளவுகள் கூட்டினா 3 கூட்டல் 4 ஏழு என்பது மூன்றாவது பக்கத்துக்கு சமமாக இருக்குது. மூன்றாவது பக்கத்தை விட அதிகமாக இருந்தால் தான் வரைய முடியும். இப்போது இந்த அளவுகள் வைத்தும் முக்கோணம் வரைய முடியாது. அடுத்தது இந்த கலரில் குறிச்சிருக்கிறது பார்க்கலாம். இந்த ரெண்டு பக்க அளவுகள் கூட்டினா 8, இதை விட அதிகமாக தான் இருக்குது. இந்த ரெண்டு பக்க அளவுகள் கூட்டினா 11, மூன்றாவது பக்கத்தை விட அதிகமாக இருக்குது. இது ரெண்டு கூட்டினா 9, மூன்றாவது பக்கத்தை விட அதிகமாக தான் இருக்குது. அதேமாதிரி இந்த பக்கமும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 7, 6 கூட்டினா 13, மூன்றாவது பக்கத்தை விட அதிகமாக தான் இருக்குது. 10, 6 கூட்டினா 16, 7 என்ற மூன்றாவது பக்கத்தை விட அதிகமாக தான் இருக்குது. அப்போது இந்த முக்கோணத்தை இந்த வரைய முடியுது அப்படின்னா நாற்கரத்தையும் நம்ம வரைய முடியும். மூன்றாவது விடை இதுக்கு சரியானதாக இருக்குது. இந்த வினாவுக்கு நான் சரியான விடை 3வது விடை. இதே போல் 4வது விடையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை கொண்டு அளவு வரைய முடியாது. அதாவது பாருங்கள், ஏபி 5 சென்டிமீட்டர், பிசி 4 சென்டிமீட்டர், இது ரெண்டையும் கூட்டினாவே 9 தான் வருது. மூன்றாவது பக்கம் ஏசி 10 சென்டிமீட்டரோட குறைவாக தான் வரதுனால இதையும் வைத்து கொண்டு முக்கோணம் வரைய முடியாது. முக்கோணம் வரைய முடியலன்னா நாற்கரமும் வரைய இயலாது. அப்போது எந்த அளவுகளை வைத்து நாற்கரம் வரைய முடியும் அப்படின்னு கேட்டதுனால இந்த 3வது அளவுகளை வைத்து கொண்டு நாற்கரம் வரைய இயலும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த பகுதியில் சாட் பகுதியில் உள்ள கணித பாடத்துக்கான விடை விளக்கம் பார்த்தோம். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. சாட் பகுதியில் அதிகமான மதிப்பெண்ணை நம்ம பெற முடியும். 7ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்களில் உள்ள தலைப்புகளை ஒட்டி நீங்கள் பயிற்சி செய்யுங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். யூ வின் ஷோர்.